முன்னுரை. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க இறை மக்களே, இன்று நாம் தாய் திருச்சபையானது பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நன்னாளில் நாம் அனைவரும் நம் பாவ நிலையை விட்டகன்று மனம் மாறி இறைமகன் இயேசுவின் அடிப்பற்றி விண்ணகம் அடைந்திட அழைக்கப்படுகிறோம். இவ்வுலகில் உள்ள யாவும் நமக்கு நிலையானவை அல்ல என்றும், நாம் மட்டும் புண்ணிய வாழ்வு வாழ்ந்து இறை சித்தம் இதுவென்று இருந்துவிடாமல் நமக்கு அடுத்திருப்போரையும் இறைவன் பக்கம் திரும்பிட வேண்டுமெனவும் இந்நாளில் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். வாழ்வில் வருகின்ற அனைத்து இன்னல்களையும் ஏற்று விண்ணக வாழ்வை உரிமையாக்கிட வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபையோடு சேர்ந்து ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறினை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் வழியாகவும் வழிபாட்டின் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார், மனமாற அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் மீது கொள்கின்ற அந்த பற்று என்பதும், ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை என்பதும் நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதற்கு ஆயத்தமாக தொடக்கமாக நம்முடைய மனமாற்றம் அவசியமானது என்பதனை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அந்த மனமாற்றத்திற்காக இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியை அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தடுக்கும் நீரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு உமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பு இட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசெய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறை செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். ஈசோ புள்ளினாலின் மேல் தெளிப்பி Bye.
இயலாவல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்புமாக என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் சொல்லும் செயலும் உமக்கு குந்தனவாய் அமைய எங்களுக்கு வழிகாட்டும். உம் அம்பார்ந்த மகனின் பெயரால் எங்கள் வாழ்வு நற்செயல்களால் நிரம்பி வழியவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நினிவே மக்கள் தீய வழிகளில் நின்று விலகினர். இறை வாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்தபின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம்
அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரீவும் பாதைகளை நானறிய செய்தருளும், ஆண்டவரீவும் பாதைகளை நானறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நானறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரீவும் பாதைகளை நானறிய செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரீவும் பாதைகளை நானறிய செய்தருளும். இந்த உலக அமைப்பு கடந்து போகக்கூடியது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, நான் சொல்லுவது இதுவே, இனி உள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 14 முதல் 20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயை கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபுவையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நாளிலே அழைப்பு தருகிறார். எதற்கு அழைப்பு தருகிறார்? மனமாற ஆண்டவர் அழைப்பு தருகிறார். நம்முடைய மனமாற்றம் நம்முடைய செயல்களில் வெளிப்படுகின்ற மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு மனமாற்றமாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறார். இதற்குத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு உதவியாக இருப்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. ஒரு முறை ஒரு பங்கில் திருவிழா கொண்டாடுவதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார்கள். ஆன்மீக தயாரிப்பாக பங்கு தந்தை மற்றொரு குருவானவரை நவநாள்களில் அவர்களுக்கு தயாரிப்பு கொடுப்பதற்காக ஒரு அருட்தந்தை அவர்களை அழைத்திருந்தார். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நவநாள்களில் அந்த திருவிழாவினுடைய நோக்கத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு நற்செய்தியின் வழியாக அறிவித்து கொண்டிருந்தார். அந்த தந்தையானவர் அப்படி அறிவித்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அவருக்கு தாடி என்பது எல்லா இடங்களிலும் இல்லாமல் இந்த வாயினுடைய கீழ்ப்பகுதி அந்த இடத்தில் மட்டுமே சிறியதாக கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு தாடியோடு இருந்தது. அவர் மிகவும் ஆக்கப்பூர்வமாக உள்ளார்ந்த ஒரு ஈடுபாடோடு அந்த நற்செய்தியை அவர் அறிவித்து கொண்டிருந்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்திலிருந்த பலர் உண்மையாளுமாகவே ஆண்டவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டிருந்தனர், தொடப்பட்டு கொண்டிருந்தார்கள். அத்தகைய ஒரு தருணத்திலே ஒரு வயதான மூதாட்டி பாட்டி அவர்கள் வெதும்பி வெதும்பி மனம் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த அருட்தந்தைக்கு, நாம் அவ்வளவு சரியாகத்தான் இவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளாகவே ஒரு மகிழ்ச்சி. அப்படியாக இருந்துவிட்டு இந்த நவநாள்களுக்கான பிரசங்கங்களை முடித்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் செல்வதற்கு முன்பாக அந்த பாட்டியை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு நேரிட்டது. அந்த தருணத்திலே அவர் அந்த பாட்டியை பார்த்து, நான் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் செய்கின்ற பொழுது நீங்கள் கண்ணீரோடு அதை கவனித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். என்னுடைய அந்த பிரசங்கத்திலே உங்களை வெகுவாக தொட்டது, எந்த செய்தி உங்களை அதிகமாக தொட்டது என்று மிக ஒரு உண்மையாகவே அந்த பாட்டியிடத்திலே அவர் தெரிந்து கொள்வதற்காக கேட்டார். அந்த பாட்டி அவர்களுக்கு மிகவும் தெளிவாக சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆடு வளர்த்துருந்தேன். அந்த ஆடு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காணாது போயிடுச்சு. அந்த ஆட்டுக்கும் உங்களை மாதிரி தான் தாடி இருந்தது. எனவே அந்த தாடியெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அழுகு தாங்க முடில, அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகின்ற பொழுதும் அதே வேளையிலே திருப்பள்ளியிலே
பகிரப்படுகின்ற இறைவார்த்தைகளை கவனிக்கின்ற பொழுதும், அல்லது நாம் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுதும், அல்லது விவிலியத்தை கேட்கின்ற பொழுதும், அந்த இறை வார்த்தைகள் நமக்குள்ளாக எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வருகின்றன, அல்லது அந்த இறை வார்த்தை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வை தொடுகின்றன என்று சிந்தித்து பார்ப்பதற்குத்தான் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அப்படியென்றால் அந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட வேண்டும். பல நேரத்தில் நம்முடைய இந்த இறை வார்த்தையிலே அல்லது இறை வழிபாட்டிலே நம்முடைய ஈடுபாடு என்பது நம்முடைய உடல் மட்டும் இங்கிருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எங்கோ வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற தருணத்திலே அந்த இறை வார்த்தை நமக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அப்படியென்றால் அந்த இறை வார்த்தையை முழுமையாக ஈடுபாட்டோடு அறிந்து கொள்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நம்முள்ளே ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் இன்றைய வாசகங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு முதல் சீடர்களை அழைக்கின்றார். பேதுருவையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும், செபதேயுவின் மகன் யாக்கூபவையும், அதே வேளையிலே அவர் சகோதரரான யோவானையும் அழைக்கிறார். அவர்கள் அழைக்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கின்றார்கள். செவிமடுப்பது என்பது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக தாக்கத்தை, மாற்றத்தை, அவர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வில் நாம் பலவிதமான பிரசங்களை கேட்கின்றோம். பல நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த ஆசை மட்டுமே போதுமானதாக இல்லாததாக இருப்பதன் வழியாகவே நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய சொல்லில், நம்முடைய செயலில், நம்முடைய சிந்தனைகளில் இத்தகைய மாற்றங்கள் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தை நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்தாததற்கு அல்லது மாற்றத்தை கொண்டு வராததற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மூன்று விதமான மனநிலைகள் நம்மிலே காணப்படுகிறது. முதலாவது மனநிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முச்செடி மனநிலை என்று சொல்கின்றார்கள். இந்த முச்செடி மனநிலை என்று சொல்கின்ற பொழுது, இந்த முச்செடி யாருக்கும் எந்த விதமான பலனையும் தருவதில்லை. அதே வேளையிலே அந்த முச்செடியின் அருகிலே செல்கின்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செடியாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இத்தகைய ஒரு மனநிலை நம்மிலே பல பேரிடத்தில் காணப்படுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த நபர்களால் பல நேரத்திலே யாருக்கும் எந்த விதமான பலனும் இல்லை. ஆனாலும் கூட அதே நேரத்தில் அவர்கள் மற்றவர்களிடத்தில் செல்கின்ற பொழுதோ அல்லது மற்றவர்கள் அவரிடத்தில் செல்கின்ற பொழுதோ தாக்கத்தை, பாதிப்பை உள்ளாக்குகிறார்கள். அந்த பாதிப்பு என்பது சொல்லுகின்ற பொழுது நேர்மறையான பாதிப்பு அல்ல, மாறாக எதிர்மறையான தாக்கத்தை, பாதிப்பை உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நம்முடைய திருவேளத்திலே பார்க்கின்ற பொழுது இறைமையா இறைவாக்கினர் அங்கே இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது அவருக்கு தடையாக, இடையூறாக பஸ்கூர் என்பவர் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே வேளையிலே எலியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய அந்த இறைவாக்கை அறிவிக்கின்ற பொழுது இசபேல் அவர்களுக்கு தடையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய நற்செய்தியை அகிலமெங்கு பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்நாளிலே பணியை செய்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு எதிராக சதுசேயர்களும் பரிசேயர்களும் தலைமையுறுக்களும் அவருடைய பணியை சரிவர செய்வதற்கு முடியாத வகையிலே இடையூறாக, தடையாக இருக்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி இந்த ஒரு மனநிலை இருக்கின்ற பொழுது இறைவார்த்தை அறிவிக்கப்படுவதற்கு நாம் முற்படாமலும், அதே வேளையிலே பிறர் அறிவிக்கின்ற பொழுது அந்த இறைவார்த்தை மற்றவர்களை சென்று அடைவதற்கு நாம் இடையூறாகவும் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்படியாகத்தான் ஒரு பங்கு தந்தை அவர்கள் தன்னுடைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஒரு தாய் அவருடைய 8 வயது மகனோடு அந்த திருப்பள்ளிக்கு வந்துவிட்டு கலந்து கொண்டு விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாய் அந்த பங்குசாமியாரை பற்றி, என்ன பூசை வைக்கிறாங்க, என்ன பிரசங்கம் வைக்கிறாங்க, ஒன்றும் நல்லா இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா குறை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. அந்த மாணவன் அந்த தாயிடத்தில், நீங்கள் போட்ட அந்த 25 பைசாவுக்கு இந்த பிரசங்கமே அதிகம், இந்த 25 பைசாவை போட்டுட்டு இவ்வளோ குறை சொல்கிறது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொன்னார். ஆக வாழ்க்கையில்
நாம் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டிய ஒரு கடமைக்கு உள்ளாக இருக்கின்றோம். அதே வேளையிலே பிறர் அறிவிப்பதற்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முச்சடி மனநிலை கொண்டவர்கள் தாங்களும் அறிவிப்பதில்லை, மற்றவர்கள் அறிவிக்கின்ற பொழுது அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் குறை கூறுகின்ற மனப்பக்குவத்தோடு இருக்கின்றார்கள். இந்த மனநிலை மாற வேண்டும். இதுதான், இந்த மனமாற்றம்தான் நமக்கு அவசியமானதாக இருப்பதாக ஆண்டவர் இன்றைய வாசகங்களின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது காட்டுச்செடி மனநிலை. இந்த காட்டுச்செடி இருக்கின்ற பொழுது வளருகிறது. இந்த காட்டுச்செடியினால் யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் உண்டாவதில்லை. அதே வேளையிலே இந்த காட்டுச்செடியினால் யாருக்கும் எந்த விதமான தாக்கமும் இல்லை, பாதிப்பும் இல்லை, பலனும் இல்லை என்ற ஒரு நிலை இந்த நபர்களால் இறைவார்த்தை அறிவிக்கப்படுகின்ற பொழுது, இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது, இறைவார்த்தையை பகிர்கின்ற பொழுது இவர்கள் எந்த விதமான தாக்கத்திற்கும் ஆளாவதில்லை. இவர்கள் அந்த இறைவார்த்தையினால் பாதிக்கப்படுவதும் இல்லை, இறைவார்த்தையை தங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வதும் இல்லை. அதே வேளையிலே அந்த இறைவார்த்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்வதும் இல்லை. இவர்களும் அதனால் கவரப்படுவதில்லை, அல்லது இவர்களால் மற்றவர்களுக்கும் எந்த விதமான பலனும் இல்லை. இவர்கள் கண்டும் காணாத ஒரு நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். யோனா இறைவாக்கினர் ஆண்டவருடைய இறைவார்த்தையை அந்த நினிவே நகர மக்களுக்கு அறிவிப்பதற்காக அழைக்கப்படுகின்றார். அப்படி அழைக்கப்படுகின்ற பொழுது இரண்டாவது முறையாக அழைக்கப்படுவதை இன்றைய வாசகத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் அந்த முதல் நிலை முதல் முறை அறிவிக்க அழைத்த பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது அந்த இறைவார்த்தை தனக்கும் வேண்டாம், மற்றவர்களுக்கு வேண்டாம் என்ற அந்த ஒரு நிலை அவரிடத்திலே காணப்படுவதை பார்க்கின்றோம். எனவே இந்த ஆட்டிடியூட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க, கண்டுகொள்ளாத நிலை, கண்டுகொள்ளாத தன்மை. இந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு நாம் பலன் தருகின்ற ஒரு மனநிலைக்கு நம்மையே உள்ளாக்கி கொள்ளவும், நம்மிலே உள்ளாக்குகின்ற அல்லது நம்மிலே உள்வாங்குகின்ற அந்த இறைவார்த்தை மற்றவர்களிலும் மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சீடர்களாக வாழ்வதற்கும் உதவியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த மனநிலையில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்.